தமிழ் சங்க இலக்கியங்களில் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சின்ன வயசில் படித்த செய்யுள் மனப்பாட பகுதி ஞாபகம் வருதுங்க. ப்ளீஸ் அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இந்த பாருங்க அல்குதராவுக்கு வர்ற வழி பாருங்கள், மண் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஊரில் உட்காந்துக்கிட்டு புல்துறையில் பக்கத்தில் அந்த வயல்வெளியில் தண்ணியெலாம் இது பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அழகாக இங்கே உள்ள துபாய் முனிசிபாலிட்டி, துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, தீவான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரிசோர்ஸஸை சஸ்டைனபிளாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு உதாரணம். ஓகே, அபி அபி ஹம் ஆயா இதர் அபி ஹம் ஜாயகா தோ ஓ பெஸ்ட் கியா தேக் சக்தே ஏ டைம் பே அபி இதர் ஓ பெஸ்ட் போலகா தோ அங்கேயே நின்றுட்டேன். கிட்ட போனால் அதுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிளான் என்ன, ஒரு சனிக்கிழமை சூப்பரான மார்னிங்க. மணி இப்போ வந்துட்டா உங்களுக்கு 7:20 7:20 ஆகுது சரிங்களா. அல்குத்ரா லேக் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. சூப்பரான இங்கே வந்து ஒரு துபாய் சிட்டி லைஃப்லேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி சூப்பரான மேன்மேடு லேக், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. ஓகேங்களா, அதை நோக்கி தான் வந்துட்டு இருந்தா. அங்கே இன்னும் போகலை, வர்ற வழியில் எக்ஸ்போ லேக்குன்னு இன்னொரு லேக் இருக்குது, அதனோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அல்குத்ரா லேக் அந்த மெயின் லொக்கேஷனுக்கு போயிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்போ லேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே போவோம், பசுமையாக இருக்குங்க. காலையில் கொஞ்சம் ஹியூமிடாக இருக்குது, காலையில் யாருமே இல்லை, யார் வர போகிறா இந்த காலையில் இல்லைங்களா. வீக்கெண்டு காலையில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இது பாருங்க, இதுக்கு வந்து வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரங்க நீங்கள் துபாய் அல்லைன் ரோடு வர்றப்போ ஒரு சில லொக்கேஷன் அந்த எக்ஸிட்டை நீங்கள் கட் பண்ணி உள்ளார வந்தால் நீங்கள் ஜஸ்ட் மேப்பில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அல்குத்ரா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்ணோம். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து மண் ரோடு ஒன்று ஆரம்பிக்குங்க, அது உள்ளார நீங்கள். அதுக்கப்புறம் மேப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துடலாம். இங்கே பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா, மெக்வீன்ஸ் பஸ்டர்டு லாப்பெட் ஃபேஸ்டு வெல்ச்சர் ஸ்பைனி டைல்டு லிசர்ட், இந்த ஸ்பீஷீஸ்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான துபாய் இனிஷியேட்டிவ்ங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி இது சரிங்களா. இது வந்து இயற்கையான ஏரி இல்லை, ஆனால் எந்த அளவுக்கு ஒரு சஸ்டைனபிள் என்வாரன்மெண்ட்டை உண்டாக்குறதுக்காக வைல்ட் லைஃப் ஹேபிட்டாட்ஸை மேன்மேடாக உருவாக்கி வைல்ட் லைஃப்க்கு வந்து ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக துபாய் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். மொரோவர் இந்த மேன்மேடு ஏரிங்கிறதுனால இங்கே உள்ள தண்ணியெலாம் வந்து இயற்கையாக ஒரு இடத்துலேருந்து இன்லெட் வர்றதில்லை. இது வந்து உங்களுக்கு எஃப்ளூயன்ட் வாட்டர் கழிவு நீர் பல இடங்கள்லேருந்து வர்றதை ட்ரீட் பண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி அதில் வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் நல்ல தண்ணியாக வாழ்கிற அளவுக்கு அந்த ஆம்பியன்ஸை என்வாரன்மெண்ட்டை உண்டாக்கி சூப்பராக வந்து அந்த தண்ணியில் வந்து இந்த தண்ணியை சார்ந்த ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸ் பேர்ட்ஸ் அனிமல் ஸ்பீஷீஸ் ஏகப்பட்ட அனிமல் ஸ்பீஷீஸ் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்த பசுமையை சார்ந்து தண்ணீரை சார்ந்து இந்த ஏரியை சார்ந்து இது மிகப்பெரிய ஒரு ஏரியாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். இங்கே எக்ஸ்போ வாங்க, அது உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள் மேலே ஏறுறதுக்கு படியும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இதுவும் இருக்குது, ரேம்ப் மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக மேபி மக்கள் யாராவது சிரமப்படுறவங்க சேலஞ்சிங் பீப்புள் வந்தால் அவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் மட்டும் தான் இருக்கேன் ஆக்சுவலாக காலையில், அது வந்து நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக கூட்டம் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்த ரசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு இல்லைங்களா. இங்கே வாங்க, போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பாருங்கள் சின்ன பாதை அழகாக வச்சுருக்காங்க, எக்ஸ்போ லேக் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ரோட்லேருந்து பிரிஞ்சு மண் ரோடு தாங்க, ஆஃப் ரோடு ஊரில் காரில் ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து வாங்க அந்த லேக் என்ன எந்த லேக் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த லேக்குக்கான அறிகுறியே எனக்கு தெரியல. இருந்தாலும் வாங்க இந்த வழியாக போகிறோம், அல்குத்ரா லேக் இதையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க. என்ன செய்தி என்ன இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் சரியா. லெட் மீ ஃப்ளிப் தி கேமரா. எக்ஸ்போ லேக்கா வாங்க, எக்ஸ்போ எங்கங்க லேக்கு, லேக் எங்கேப்பா, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது, பட் லேக்கை காணுமே. மேலே ஒரு ஃப்ளைட்டு தான் வருது ஆக்சுவலாக, அழகாக தெரியுதுங்களாங்க, ஒரு ஃப்ளைட்டு வருது. சரி ஓகே, லெட் அஸ் கோ அண்ட் சி. இது ஒரு பேசஞ்சர் பிளேனா தெரியலங்க. வாவ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் நாய்ஸு, ஃப்ளைட் போகிற நாய்ஸுங்க. வேர் இஸ் மேபி இந்த லேக்கில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேங்க. வின்டரில் தண்ணி வருமா என்ன எதுன்னு தெரியல. ஊரில் வந்து தண்ணி இல்லாமல்
இந்த இடங்கள்லாம் காஞ்சி கிடக்கும்ல. இப்போ வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் அக்டோபர், ஓகேங்களா, அக்டோபர் இன்னும் ரெண்டு மூணு நாள் அக்டோபர் ஒன்று வந்துடும். அது பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. பட் வந்து இது பாருங்கள் இங்கெல்லாம் தண்ணி நிற்கும். ப்ரிசூம் பண்ண பக்கத்தில் ஒருத்தர் இருக்கு, அவர்கிட்ட போய் கேட்போம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. எங்கடா லேக்கு லேக்கு லேக்குன்னு எங்களை. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு சம்மர் எண்டில் வந்திருக்கோம், ப்ராப்பர் வின்டர் கிடையாது. இருந்தாலுமே அப்படியே இந்த ஏரியாலாம் ப்ரிசூமபிளி இட் ஷுட் பி வித் வாட்டர். அதனால தான் இந்த இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு தொடர்ந்து அவர்கிட்ட போய் கேட்போம் வாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தானே கிடைக்கும். நிறையா சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. பட் பல விஷயங்கள் இன்னும் டீட்டெயில்டாக இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். வாங்க போய் கேட்போமா. அங்கே ஒரு சகோதரர் நிற்கிறாரு, வாங்க. அஹமதுல்லா டிகேஜி கேசா செல்ற அப்கா நாம் மொஹமத் நவீன் காம் கேசா செல்ற அச்சா அண்ணா ये इधर क्या है जी? वो एक्सपो लेक बोल रहा है ना? इसमें ओरेक्स प्लान दिस डाउनसाइड एक्सपो लेक. हाँ, एक्सपो लेक वो पानी किधर है? इधर कुछ नहीं है ना, अभी ठंडी का मौसम है ना. हाँ 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 ओरेक्स हीरोन सब मिल जाएगा इधर. हैरान ये बर्ड वाला है. वो ओरेक्स भी इधर मिल जाएगा? मिल जाता है, मिल जाएगा. ओके, लेकिन 5 बजे नहीं तो 5:30 बजे पहलाना का. ओ शाम को नहीं, सुबह सुबह हाँ सुबह मॉर्निंग टाइम. कौन सा टाइम से इधर खोलता है? इधर ये पूरा ओपन है, पूरा 24 आवर्स ओपन है. हाँ, 5:30 इधर आने का तो हम पूरा देखने का था. हाँ, देख सकते हैं. देख सकते हैं. सिंग वाला है इधर मिलता है. वो मालूम नहीं था. वो नहीं है तो हम इधर जल्दी आने का था. इधर सही बात है, तो सब कुछ देख सकता है. सब कुछ देख सकते हैं. 5:30 के बाद में इधर पूरा अंदर जाएगा. अंदर जाता है. हाँ, सही है सही है. इधर पानी कब इधर छोड़ेगा भाई? अभी छोड़ रहा है. छोड़ दिया, लेकिन लगता है 2-1 दिन बाद में पूरा हो जाएगा. पूरा हो जाएगा. मच्छी भी रख देगा उधर. फिर जुम्मा रात को फ्राइडे जी, सैटरडे संडे आदमी ज्यादा आता है घूमने के लिए. सही बात है, सही बात है. वीकेंड के बाद ओके ओके ओके. भी आता है, स्टूडेंट भी आता है इधर. जी जी, पूरा इधर है. आप इधर लाइट अच्छा है. सॉरी, सही बात है, सही बात है. इधर ओके. अभी अभी हम आया इधर, अभी हम जाएगा तो वो बेस्ट क्या देख सकते हैं ये टाइम पे? अभी इधर वो बेस्ट बोलेगा तो कुछ भी नहीं है. घूमेगा, फोटो खींचेगा, इतना ही. सिर्फ यही है, यही है. पानी देखने के तो अभी हम जाएगा अल कुदरा लेक है ना आखिर पे. उधर उधर भी वो पानी नहीं है अभी? उधर पानी है, उधर पानी है, पानी है. ओ, इधर ये आर्टिफिशियल है, नेचुरल नहीं है. नेचुरल है, लेकिन अभी रास्ता खराब कारण रास्ता खराब था. जी जी जी, रूट अभी खलास हो गया है. ओके ओके, पानी अभी डाल रहा है. अभी डाल रहा है, सही बात है, सही बात है. इसके लिए बारिश हुआ था ना. जी जी जी, रास्ता खराब था, इसके लिए हम सीधा आया उधर. आखिर आके पानी किधर है, लेक किधर है, हम इसके लिए आपका. हाँ, सही बात है. सो आप बोल रहे हैं वो नेक्स्ट वीक इधर आएगा तो वो पानी देख सकते हैं? इंशाल्लाह 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 हो जाएगा. एंड 5:30 से पहले आएगा तो इधर ऑरिक्स, पॉन्ड हेरॉन और पूरा ऑर्गेनिजम्स मिल जाएगा. बिल्कुल है. थैंक यू सो मच जी. थैंक यू. अस्सलाम वालेकुम. हैव अ गुड डे. थैंक यू जी. அங்க கேட்டாங்க ஆக்சுவலா, சூப்பரா அந்த சகோதரர் வந்து விளக்குனாரு. ஆக்சுவலா அற்புதமா விளக்குனாரு. இங்க என்னன்னா, இருங்க திருப்பி தான், இந்த ஏரியாவில் வந்து இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனிதர்கள் உருவாக்கின ஒரு லேக் தான் இங்கே, சரியா? அதனால வந்து இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக தண்ணி விடுவாங்களாம். காலையில் 5:30 மணிக்கு முன்னாலே நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அரேபியன் ஆரிக்ஸு, ஹெரான், பாண்ட் ஹெரான், நிறைய அனிமல் ஸ்பீஷீஸ், பேர்ட் ஸ்பீஷீஸ்லாம் என்னால் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்போ லேக். அஃப்கோர்ஸ் நான் போகிற முக்கியமான அல் குத்ரா லேக் வந்து அதில் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாரு. வாங்க, எனிவே எடுத்த உடனே நமக்கு எப்போவுமே எடுத்த உடனே வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போன விஷயம் நடந்துடாது. அதனால் நடந்துடும், அட் த எண்டு வந்து நம்ம வந்த விஷயம் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. சரிங்களா, இந்த சார் அப்படியே நம்ம கிளம்புவோம், சரியா? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, பை. யா ஓகே, பார்த்தீங்களா கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குங்க, அழகாக இருக்குது. இந்த சகோதரர் கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்காரு. இவங்க இந்த மாதிரி சகோதரர்கள்லாம் பாராட்டணுங்க. அதாவது ஆள் அறவமே இல்லாத இடத்துல, ரிமோட் ஏரியாவில் அவர் என்ன சொல்கிறார், இப்போ வாரத்தில் 3 நாள் ரொம்ப அதிகமாக இருக்குமா மக்களோட வரத்து வந்து. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த அனிமல் ஸ்பீஷீஸு, ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் கிடையாதுங்க, நேச்சுரலாக இருந்தால் எப்போவுமே இருக்கும். இது வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பனுங்க, குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. நான் இப்போ இருக்கிற இடம் வந்து எக்ஸ்போ லேக், ஓகேங்களா, அல் குத்ரா லேக்குக்கு
அங்கே நான் போ போகிறேன். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு இங்கே வருவாங்க, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க அப்படி போவோம். போயிட்டு அல்குத்ரா லேக் நமக்கு என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே உள்ள சகோதரர்கள்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கால நேரத்தில் அவங்களோட வேலைங்க லேண்ட்ஸ்கேப்பிங் இரிகேஷன்னு. ரெண்டு சகோதரர்கள் பாருங்கள் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக லேண்ட்ஸ்கேப்பிங் உள்ள இவ்வளவு அற்புதமான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வெஜிடேஷன், ஒரு நல்ல ஒரு நர்ச்சர்டு என்வாயன்மெண்ட் இருக்கிறதுக்காரனா இந்த மாதிரி சகோதரர்கள் ஒர்க்கர்ஸ் அந்த இரிகேஷன் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பக்காவாக அவங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டிலேருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க சூப்பர்வைசர் லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியர்ஸ்லாம் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்லங்க. காலையிலேயே காலங்காத்தாலே அதாவது தூங்கணும்னு நினச்சா நல்லா சூப்பராக இழுத்து புத்திரி தூங்கலாங்க வீட்டில். ஆனால் வெளியில் வர்றப்போ அந்த தூங்குறதுலேருந்து எந்திரிக்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் எந்திரிச்சு அந்த ஒரு ஜோஷோட அந்த ஒரு எந்தூசியாசம் ஃபெர்வரோட வெளியில் வந்துட்டேன்னு வச்சிங்களேன் சாமாங்க, வெளியில் வந்தோடனே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே வாங்க போவோம் நம்ம அல்குத்ரா லேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இந்த பாருங்கள் அல்குத்ராவுக்கு வர்ற வழி பாருங்கள், மண் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மண் ரோடாக இருந்தாலும் வண்டி நல்லா வர முடியுதுங்க, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அழகாக தடை இல்லாமல் மணல்லாம் ஒதுக்கி சூப்பராக பேவ் பண்ணி வச்சுருக்காங்க. வர வழியில் சூப்பரான ஒரு வாட்டர் பாடிங்க பாருங்கள். இங்கே பேர்ட்ஸ்லாம் அழகாக எத்தனை பேர்ட்ஸ் பார்த்தீங்களா, குட்டி குட்டி பேர்ட்ஸு. தண்ணி இருந்தாலும் உயிரினங்கள் வந்துடுது, பறவைகள் குறிப்பாக இல்லைங்களா. அங்கே பாருங்கள் இங்கே மான்கள்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வாவ், என்ன ஒரு ரம்மியமான ஒரு ஆம்பியன்ஸுங்க. போகிற வழியிலேயே இந்த மாதிரி நிறையா வந்து சின்ன சின்ன பேட்சஸாக அழகாக தண்ணி, அவங்க வந்து ட்ரீட்டட் வாட்டர் தான் இது, நேச்சுரல் கிடையாது. ஆனாலும் எவ்வளோ அழகாக ஒரு நர்ச்சர் பண்ணி பேவ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சி காலையில் இப்போ மணி வந்து உங்களுக்கு 7:40 பேக் சைட் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு மாதிரியான க்ளவுடியான ஒரு வெதர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இங்கே பாருங்கள் கிறிஸ்டல் கிளியர் வாட்டருங்க, க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே நிறைய தாவரங்கள் அழகாக உண்டாக்கி சி என்னதான் ஒரு இனிஷியேட்டிவ் இருந்தாலும் எவ்வளோ அழகாக அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, வர்றதுக்கான பாதையும் ரொம்ப நீட்டாக இருக்குது. அழகாக பக்கத்தில் சைன் போர்டும் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரியா, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சைடு வாங்க, அந்த சைடு போகும்போது அதர் சைடும் இந்த வாட்டர் பாடி இருக்குது ஆக்சுவலாக. இருங்க, என்னோடய பேக் சைடும் இருக்குது இல்லைங்களா, என்னோடய பேக் சைடும் இருக்குது. என்னுடைய அதாவது பேக் சைடுங்கிறது நான் வரப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதர் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. நான் கேமராவை ஃப்ளிப் பண்ணுறேன், அதர் சைடுக்கு போகலாமா, நடந்து நடக்கலாம் தான் தோணுது. ஸ்வாம்பியாக இருக்குமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஈரமாக இருக்குது இந்த ஏரியாலாம், கால் வச்சா வாங்குமான்னு தெரில. இந்த பாருங்க இந்த அதர் சைடு எங்கேயும் தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து அதாவது நீரின்றி அமையாத உலகங்கிற மாதிரி தண்ணியை பார்த்தாலும் நமக்கு சந்தோஷம் வந்துடுது, வந்து வேறு லெவலில் ஒரு ஆம்பியன்ஸ் வந்துடுதுங்க. நிறைய பறவைகள்ங்க, குட்டி குட்டி பறவைகள் நிறையா இருக்குது. நிறைய பேர்டு வாட்சர்ஸ், நேச்சர் என்தூசியாஸ்ட், அட்வென்ச்சர் சீக்கிங் கைஸ், இன் ஜெனரல் ஏதாவது ஒரு விஷயத்தை வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாங்க. நோ மேன்ஸ் லேண்டில் நான் மட்டும் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா காலையில் 7:40 ஒரு வீக்கெண்டில் யார் வந்து தூங்கி முடிச்சு வருவா, நான் மட்டும் தான் நிற்கிறேன். பட் ஐ எம் என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் திஸ் மூமெண்ட் ஆக்சுவலாக. இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் பாடிங்க, வேறு லெவல் ஆக்சுவலாக. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூஏக்கு விசிட் விசாவில் இல்லை விசிட் டூர் பேக்கேஜ்லாம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவுக்கு வாங்க. அல்குத்ரா லேக் துபாய் சிட்டி கயாஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அமைதியான இடத்துல சூப்பரான ஒரு பச்சை பசுமையான ஒரு வெஜிடேஷனோட அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அண்ட் நிறையா ஒரு ஆர்கானிசம்ஸ் லைக் பேர்ட்ஸ், யூனோ டியர்ஸ் வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ்லாம் வந்து அழகாக நம்மளை அரவணைச்சிட்டு போகிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக. அந்த சிர்பிங் சவுண்டு எனக்கு பின்னால் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. க்யூட்டாக இருக்குங்க. நம்ம ஊரில் நம்ம நிற்கிறப்ப கொல்லப்புறத்தில் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அந்த ஒரு ஃபீலிங் தான். சரியா வாங்க போவோம். இந்த ரோடோட எண்டுக்கு போய் ஒரு 2-3 ரவுண்டு போட் தாண்டி போனால் அதனுடைய ஒரிஜினல் லேக்குக்கு போலமாட்டோம். போகிற வழியில் இருந்தது, அதனால் வண்டியை வந்து புல் ஓவர் பண்ணி ஜஸ்ட்டு இதை நான் வந்து கேப்சர் பண்ணேன். வாங்க அப்படியே போய் ஃபர்தராக இந்த அல்குத்ரா லேக் நமக்கு என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியா வாங்க. இது ஜஸ்ட் இதோடைய எண்டு வரைக்கும் போய்ட்டு அப்படியே நான் முடிச்சுக்கிறேன் இந்த பேட்சை, இந்த வீடியோ செக்மெண்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம அல்குத்ரா மெயின் லேக்குக்கு போய் நம்ம என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, சூப்பராக இருக்குங்க.
வாவ். இது இதுவரைக்கும் வந்தது இல்லைங்க, நிறைய விஷயங்கள் வந்து இங்கே யூஏயில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது வராத இடங்களாக தான் இருக்குது. துபாய் சார்ந்த இடங்கள், அபுதாபியில் இருக்கிறப்போ துபாயில் முக்கியமான ப்ராமினன்ட் சிக்னிஃபிகண்ட் சைட் சீயிங் பிளேஸஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இதுவும் சிக்னிஃபிகண்ட் தான், பட் உள்ளார வரணும், இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஓகே கைஸ் வாங்க, அப்படியே நம்மளுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். சரியா போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் பாருங்கள், என்னோட பேக் சைடில் எவ்வளோ அழகாக அந்த லேக்கு, அதனுடைய அற்புதமான ஆம்பியன்ஸு, ஒரு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு அழகுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அழகான தண்ணி. அங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே எப்படி போகிறதுன்னு தெரில, நான் கேட்டுட்டு அங்கேயும் போக ட்ரை பண்ணுறேன். மேலே ஏறினா ஃபுல் வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. சி, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வந்து ஆர்டிஃபிஷியல் மேன்மேடு லேக் இது. ஓகேங்களா, இங்கே வந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அதாவது வந்தவுடனே டூரிஸ்டிக்கலி ஒரு இம்பார்ட்டன்ட் வந்த ஒரு டூர் பிளேஸ், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மன அமைதியாக இருக்கும், அமைதியான இடம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம இதிலேருந்து கற்றுக்கணுங்க. என்ன பாடம் அப்படின்னா, சி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து ரிசோர்ஸஸை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம கை கழுவுறோம், வாட்டர் டேப்பை திறந்து விடுறோம், ஆக்சுவலாக சோப்பு போட்டுட்டு ஃபுல்லாக சோப்பு போட்ட வரைக்கும் வாட்டர் டேப் ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கை கழுவுறோம், நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் டேப்பை ஃபஸ்ட்டு திறந்து விட்டுட்டு திருப்பி மூடிட்டு சோப்பு ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வேணுங்கிறப்ப திறந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் உதாரணம், சாப்பிட போகிறோம், நிறைய சாப்பாடு பார்த்தோன்னே சாப்பாடுடைய வெரைட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக சாப்பாடு நிறையா இருக்குது, வெரைட்டி நிறையா இருக்குது, யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 பதட்டத்தில் நிறைய அள்ளி அள்ளி போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து சாப்பிட்டுருக்குற ப்ராசஸில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நமக்கு வந்து சாப்பாடு வயிறு ஃபுல்லாக ஆகிடுது, ஆ இவ்வளோ எடுத்துருக்கு வேணாமேன்னு சொல்லிட்டு பாதிக்கு மேலே சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடுறோம். உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் வறுமையில் பசியில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இங்கே உள்ள துபாய் முனிசிபாலிட்டி, துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, தீவான்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து ரிசோர்ஸஸை சஸ்டைனபிளாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு உதாரணம். டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் இல்லைங்க அது. ஓகேங்களா, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு 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 லெசன், ஒரு இனிஷியேட்டிவ் இது. பாருங்கள், இங்கே எல்லாமே இந்த ஏரி நான் சொன்ன மாதிரி பள்ளம் தோண்டி, டெசர்ட்டாக இருந்துச்சு, டெசர்ட்டில் பள்ளம் தோண்டி அப்புறம் இது தண்ணியை வந்து ட்ரீட்டட் வாட்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சுரலாக இது இங்கேருந்து வரல, மழையிலேருந்து வரல, வேறு நதியிலேருந்துலாம் வரல, கழிவு நீருங்க. துபாயில் வர கழிவு நீரை வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வச்சு ட்ரீட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி இங்கே விடுறாங்க. பாருங்கள், அழகாக மீன்கள்லாம் சூப்பர் சூப்பராக கொத்து கொத்தா போதுங்க. இப்போ மீன்கள் க்யூட்டாக அது லைஃப்பை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, எத்தனை பறவைகள், எத்தனை உயிரினங்கள் அழகாக. அப்போது ரீசைக்கிள் பண்ணுறாங்க, நம்ம ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னும் முக்கியமாக வந்து இருக்கிற ரிசோர்ஸஸை ரீசைக்கிள் பண்ணணும். நிறைய பேர் பேப்பரை பிரிண்ட் எடுப்போம் நம்ம ஆஃபீஸில் நம்மளுடைய அலுவலக தேவைக்காக, பிரிண்ட் எடுத்துகிட்டு அதர் சைடு நம்ம வேஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து தூக்கி போட்டுருவோம், ரீசைக்கிள் பண்ணலாம். ரஃபாக நம்ம எழுதுறதுக்கு நம்ம வந்து நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம், அடுத்த ஒரு பிரிண்ட் பண்ணுறப்ப பேக் டு பேக் பண்ணலாம். இந்த மாதிரி ரீசைக்கிள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ரிசோர்ஸஸை கம்மியாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருதுங்க, வந்து ஒரு கம்பெனியோட நிறுவனத்தில் ஒரு கம்பெனியுடைய மோஸ்ட் உயர்ந்த அதிகாரி எம்டி. ஓகேங்களா, அவருக்கு வந்து ஒரு ஈவெண்ட், மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குது வருஷா வருஷம். அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த கம்பெனியோடைய லோகோ போட்டு ஒரு ஒரு டிஷர்ட்டு இல்லை அந்த பிளேசர் மாதிரி கொடுக்குறாங்க, அந்த உடை அட்டையர் கொடுக்குறாங்க, கம்பெனி லோகோ போட்டு ஒரு வருஷம் நடக்குது, அதை யூஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி கம்பெனி கொடுக்குறது அவரோட கம்பெனி. சரிங்களா, அடுத்த வருஷமும் அவர் வந்து இந்த ஈவெண்ட் வருது, ஒரு வருஷம் கழிச்சு, 12 மாதம் கழிச்சு. அப்போ எல்லாத்தையும் கேட்குறாங்க, யாருக்கெல்லாம் வேணும். அப்போ அவர் அந்த கம்பெனியோட எம்டிங்க, கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு, என்கிட்ட போன வருஷம் இருந்த வாங்கின டிஷர்ட்டு இன்னும் அப்படியே சூப்பராக இருக்குது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கம்பெனியோட எம்டி அந்த ட்ரெஸ்ஸோட உடையனுடைய காஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை அவர் இருக்கிற அந்த ஒரு ரிச்னஸ்க்கு. ஆனால் இருக்கிறப்போ தேவையில்லாமல் வந்து நம்ம ரிசோர்ஸஸை வாங்கக்கூடாது, அக்வயர் பண்ணக்கூடாது, இருக்கிறத த பெஸ்ட் யூஸ் பண்ணணும். அது வீணாக போயிடுச்சு, தீந்து போயிடுச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக இவ்வளோ உதாரணங்களை சொல்கிறேன்னா, ரிசோர்ஸஸை த பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு ரிசோர்ஸஸை கம்மி. ஏன்னா எதுக்காகனா, நம்ம உலகத்தில் நம்ம இவ்வளோ லக்ஸுரியாக பிளெஸ்டாக இருக்கும், ஆக்சுவலாக லக்கியாக இருக்கும். நிறைய பேர் வந்து டேர் அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் அன்லக்கி, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை. அப்போது நம்ம வந்து எந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ, தண்ணி நம்ம வந்து நிலத்தடி வாட்டரை யூஸ் பண்ணுறோம், நம்ம கம்மியாக யூஸ் பண்ணோம்னா அது அடுத்தவங்க யூசேஜுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸிங்க வந்துச்சுங்க, அதை பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் இது தாங்க. ஹலோ காய்ஸ், இப்போ பாருங்கள், தண்ணி என் பக்கத்துலேயே இருக்குங்க,
சின்னதாக ஒரு வாஸ்ப், ஒரு குளவி ஒன்று இங்கே சுற்றுது. தட்டம் ட்ராகன் ஃப்ளை அந்த சைடு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து சூப்பர் க்யூட்டாக நிறைய ஃபிஷ், ஸ்கூல் ஆஃப் ஃபிஷஸ், அதாவது ஃபிஷ்ஷோட குரூப்பை வந்து இங்கிலீஷில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் ஆஃப் ஃபிஷஸ் ஆக்சுவலாக நிறைய குரூப் குரூப்பாக போகுது. ஒரு சில இன்ட்ரோவர்ட் ஃபிஷஸ் வந்து தண்ணி தன்னந்தனியாக, யாரோடைய இதுவும் இல்லாமல் தனியாகவும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பார்க்குறதுக்கு பேக் ட்ராப்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய லஷியஸ் வெஜிடேஷனை இங்கே நான் ஏற்கனவே அங்கே காமிச்சிடல. அந்த சைடு ஒன்று, இந்த லேக்குடைய ஃபுல்லாக அங்கங்கங்கே பேட்ச் பேட்சாக வச்சுருக்காங்கங்க. இங்கே நடுவில் நிறைய இந்த வேடர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பறவைகளில் வந்து நீந்திர பறவைகள், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸு, வாத்துக்கள், மற்ற இந்த நீந்திர பறவைகள் எல்லாம் இங்கே அங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள். தெரியுதானு தெரியல, வேறு லெவல் ஃபீலிங் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புல்லுலாம் வந்து ஊரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி பெரிய ஜெயிண்ட் கிராஸ் கைண்ட் ஆஃப் திங், இதெல்லாம் வந்து ஊரில் வயல்வெளியில் இருக்காங்க. வயல்வெளியில் இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கும், சரியா? சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்னும் ஊரில் உட்காந்துக்கிட்டு புல் தரையில் பக்கத்தில் அந்த வயல்வெளியில் தண்ணியெலாம் இது பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஹோப் யூ லைக் திஸ் கைஸ். யா பாருங்கள், வாத்துக்கள்ங்க, செம க்யூட்டாக இருக்குங்க. செம்ம எந்தூசியாசமோட, உற்சாகத்தோட இந்த வாத்துக்கள் எவ்வளோ அழகாக ஜரூராக போகுது பாருங்கள். வாவ், வாட் அ ஸ்வீட் குரூப் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்வான்ஸ் ஆர் டக்ஸ் ஆர் வாட் எவர் த ஸ்பீஷீஸ், டக் ஸ்பீஷீஸ். செம க்யூட்டாக இருக்குங்க. வாவ், ஐ ஹாவ் டு சே வாவ். ஓகேங்களா? இந்த குரூப் போயிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் இன்னொரு வாத்து இங்கே வந்துட்டுருக்காப்புல, குரூப்லேருந்து விலகிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். போய் வேகமாக போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் ஃபீலிங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா பேக் சைடில் வாத்து அற்புதமாக அதனுடைய பிரிஸ்கான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்காப்புல. ஆக்சுவலாக மேபி உணவு முடிஞ்சு வந்து என்னன்னு தெரியல, அதுக்கேது வாக்கிங் ஸ்விம்மிங் டைம் இல்லைங்களா? வேறு லெவலுங்க. வாங்க அப்படியே போவோம். இங்கே பாருங்கள், இது க்யூட்டாக ஒரு சின்ன மரம். நம்ம ஊரில் உள்ள புளிய மரம் மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடில் உள்ளார என்ன இருக்குன்னு தெரியல, மேபி கேம்பிங்காக உள்ள இடமா என்னன்னு தெரியல. இந்த ஏரியா கேட்டு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? சரி வாங்க. இங்கே பாருங்கள், தலைங்கெல்லாம் எங்கே போயிட்டுருக்காங்க? வாங்க நம்மளும் போவோம். செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதான் வந்து ரொம்ப குஷியாகிட்டேன் ஆக்சுவலாக. அங்கே அப்படியே போவோம், இங்கே போகிறாங்க. வாவ், செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பளிர்னு வெள்ளை கலரு, அற்புதமான க்ரீன் வாட்டரு, எங்கே பார்த்தாலும் வெஜிடேஷனு. அது செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கு நீந்திக்கிட்டு. வேறு லெவலாக இருக்குது. அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில், நேராக ஃப்ரண்ட்டில் போய் ஃப்ரண்ட்லேருந்து அதோட வேகமாக போக முடியாது, நீந்திட்டுருக்கு. மெதுவாக தான் நீந்தது. வாங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆல்மோஸ்ட்டு பார்க்குங்கிறேன், லேக்கை முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து வர்றேன். யா, இங்கே வருங்க. ஃப்ரண்ட்டில் வாக்கியாக்கரை வரும். வந்தாச்சுங்க. செமையாக இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வாத்துக்கள், ஒரு பரேடு வருது, ஒரு இது ப்ரொசஷன், கூட்டம், கூட்டணி மாதிரி கூட்டமாக வருதுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. என்னமோ சொல்கிறாப்புல. இறங்குதுங்க, எல்லாம் கரையேறுதுங்க. இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகேங்களா? என்ன செய்யுதுன்னு மட்டும் பார்ப்போம், சரிங்களா? கரையேறட்டும். ஜஸ்ட் இது வந்து ஒரு நல்ல சைட்டிங்காக இருக்குது இல்லைங்களா? க்யூட்டாக இருக்குது. கூட்டம் கூட்டமாக வந்துச்சு, என்னடான்னு பார்த்தா கரையேறுது. வாங்க நம்மள்கிட்ட ஹை சொல்லுதான்னு பார்ப்போமா. ஹை சொன்னால் ரொம்ப சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க. ஐ வில் லவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, கரையோரமாக வருதுங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், அண்ணன் நடை போட்டுமாங்களா, வாத்து நடை. அஃப்கோர்ஸ் அண்ணன் வேறு, வாத்து வேறு. வாத்து நடக்கிறதும் க்யூட்டாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக சைட்டில் மேபி ஏதோ ஒரு தாவரங்கள், அது சாப்பாட்டுக்கு உள்ளதா ஏதோ ஒரு விஷயத்துக்காக சைடில் கூடி நிற்கிது, சரிங்களா? அங்கேயே நின்றுட்டேன். கிட்ட போனால் அதுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்ட போய் தொந்தரவு பண்ணுவேன்னா அது வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டேன். டிரைவர் ரெண்டு பேர், ரெண்டு தலைங்க வர்றாங்க. அந்த குரூப்லேருந்து ரெண்டு வாரத்து வெளியில் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு.
பாப்பா என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்மளை நோக்கி வரல. திருப்பியும் வந்துட்டு அதோட குரூப்போடு சேர போகுதுன்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க. க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இவ்வளோ கிட்ட இந்த அழகான வாத்துக்கள்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாவ் பார்த்தீங்களா. ஏய் படி, கிட்ட போய் பார்ப்போமா. ஹலோ ஸ்வீட் ஸ்வீட். வாவ் சிம்பிளி வாவுங்க. வாவ் ஸோ ஸ்வீட். ஐ எம் எக்ஸைட்டட், ஓவர்வெல்ம்டு ஆக்சுவலியா வித் எக்ஸைட்மெண்ட் சார். ஓகே தலைங்களுக்கெல்லாம் டாடா சொல்லிட்டு கிளம்புவோம். ஓகே பட்டீஸ், என்ஜாய் பண்ணுங்க டயத்தை. வெரி ஹாப்பி டு சீ யூ ஆல். யா இட் வாஸ் அ குட் மீட்டிங் டுகெதர் வித் யூ ஆல். ஸோ ஸ்வீட் சீயிங் ஆல் ஆஃப் யூ. வாங்க நம்ம போவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரமேட்டிக் சந்தோஷத்தை உற்சாகத்தை மனசில் கொடுக்குது இல்லைங்களா. சின்ன சின்ன விஷயங்கள் பட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் இஸ்ன்ட் இட். வாவ் ஹாய் கைஸ். அப்படியே வர்ற வழியிலங்க, வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த லேக்லேருந்து. ஒரு உட்கார்ற இடம் ஒன்று இருந்ததுங்க ஆக்சுவலாக. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காரணும்னா உள்ளார உட்காந்து தான் இருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இங்கே சைட்லலாம் பாருங்கள் தண்ணி, இந்த பக்கத்தில் மரம், மர நிழலில் வண்டி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரவங்க எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாங்க. மர நிழல் இருக்குது ஆக்சுவலாக, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக தண்ணிங்க ஓகேங்களா. உட்கார்ற இடம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சிட்டிங் பிளேஸில் உட்காந்துட்டு இலைப்பாடிட்டு சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்டுட்டு, கேம்ப் போடுறா இருந்தால் நீங்கள் கேம்ப் போடுறப்போ அப்படியே வாக்கிங் வந்தீங்கன்னா நைட்டெலாம் இங்கே அழகாக நீங்கள் உட்காந்துக்கலாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். உண்மையாகவே பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸுங்க, அழகாக இருக்குது உண்மையாகவே. ஐ லவ் திஸ். சோஃபார் நான் துபாய்க்கு வர்ற மற்ற இடங்கள் சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக, அதாவது மேன்மேடாக தான், இதுவும் மேன்மேடு தான், பட் இது மேன்மேடே எந்தளவுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிளாக உருவாக்கிட்டு அது வந்து நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் எவ்வளோ பயனுள்ளதாக மாற்றிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே மேன்மேடை தான் எல்லாம் ஆக்க முடியும், இயற்கை ரிசோர்ஸஸ் இல்லை, டெசர்ட்டு. ஆனால் அதையே இவ்வளோ மேன்மேடாக்கி இவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த சைடு ஒருத்தர் சகோதரர் ஒருத்தர் இந்த கிளீனர் போயிட்டுருந்தார், இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் கிளீனர் அந்த சைடில் வந்துட்டுருக்காரு. அவரை பிடிச்ச அந்த வியூவிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஏன்னா வாஸ்ட் ஏரியாவாக இருக்குது, சின்ன ஏரியான்னு நினச்சேன் உள்ளே நுழைஞ்சப்போ. அது அப்படியே மரத்துக்கு மரம் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப வாஸ்ட் ஏரியாவாக இருக்குது. இந்த லவ் அண்ட் ஃப்ளமிங்கோ லேக் ப்ராமினெண்டாக இது அல்குத்ரா லேக்கு வர்றவங்க இதே மாதிரி தான் அல்குத்ரா லேக் இருக்கும், இந்த பேட்ச் இதே கான்செப்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. அங்கே இன்னும் போகல, மோஸ்ட்லி அங்கே போவேணான்னு சந்தேகம் தான். இங்கே இதே லேக் கான்செப்ட் தான் இருக்கும் எனக்கு பார்த்துருக்கேன் வீடியோவில். ஸோ இதே கவர்டு தான் ஆக்சுவலாக, இதே கான்செப்ட் இருந்தால் இதே மாதிரி இன்னொரு சிமுலேஷனை பார்க்குறதுக்கு இங்கே தான் பார்த்துட்டோமே இல்லைங்களா. ஆனால் ரொம்ப ஒர்த்துங்க, நல்லாயிருக்கு, கூலாக இருக்குங்க. வாங்க அப்படியே கிளம்புவோம். மணி இப்போ 9:50ங்க, வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே, 1.5 மணி நேரம் அப்படியே ரவுண்ட் அடித்தாச்சு. ஆ சூப்பராக இருக்குது, ஒரு சனிக்கிழமை காலையில் செமையாக இருக்குங்க. பார்ப்போம் கைஸ். வர்ற வழியில் சூப்பராக ஒரு க்யூட்டான ரெண்டு கருப்பு வாத்துங்க இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொள்ளையழகோடு இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பெருசாக இருந்தது. அதான் வண்டியை கொஞ்சம் ஓரமாக போட்டு எடுத்து அது க்யூட்டாக இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக. சரியா ஓ எங்கே பக்கத்தில் இருக்கா போயிடுச்சான்னு தெரியல, முயற்சி பண்ணுவோமே. பக்கத்தில் இருந்துச்சு, ஆ பக்கத்தில் தாங்க இருக்குது, அது போகலங்க. வெரி குட். போய் இங்கேயும் ஒன்று ரெண்டு வருதுங்க. இந்த கருப்பு வாத்து வேறு, நான் சொல்கிற கருப்பு வாத்து வந்து இருக்குங்க தனிக்கிறாப்பில். அதோட வாயால் பீக்கால் தண்ணியை தொட்டு 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 அதோடய இறகுகளை வச்சுக்கிதுங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுது, மேபி உள்ளுக்குள்ளார அந்த பேராசைட்ஸு ஒட்டுணிகள்லாம் இருக்கும்ல, அரிப்பு இருக்குமா என்னன்னு தெரில, அதை க்ளீன் பண்ணுதா. ஆ க்யூட்டாக கத்துது, சவுண்டுலாம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ளஃபியாக அழகாக இருக்குங்க. அது ஸ்க்ராட்ச் பண்ணிக்குதா, சொரிஞ்சிக்குதா நம்மளை மாதிரி, இல்லை க்ளீன் பண்ணுதா பாடியை அப்படின்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணுது, க்யூட்டாக இருக்குங்க. ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியாலாம். ஒரு 360 டிகிரி வியூவை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க நான் பேசுகிறப்ப அதுவும் தலைவர்களும் ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க. ஏ பட்டி எப்படி இருக்க, க்யூட்டாக இருக்குடா, செமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. காட் பிளஸ் யூ கைஸ், டேக் கேர். அழகாக இருக்குங்க. இங்கே என்னோடய பேக் சைடில் பார்த்து பேர் நீந்தி போயிட்டுருக்காங்க, ஏகாந்தத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு சின்ன பேர்ட்ஸு அது நீந்திட்டு இருக்கு. ஓகேங்களா, அது என்ன பேர்ட்ஸ் தெரியல, குட்டி பேர்ட்ஸு. இப்படி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. இங்கே பக்கத்துலேயே ரொம்ப மரம், நிழல், நிறைய மரம், அடர்த்தியான மரம், சரிங்களா. அது பக்கத்தில் வந்து க்யூட்டாக இருந்ததுங்க. சரி, நான் உள்ளார அது உள்ளார பூந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போவோமே, நடப்போம் வாங்க அப்படி சொல்லிட்டு நடக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, சும்மா பக்கத்தில் இந்த மரம் ஒரு சின்ன பேட்ச் இருந்தது, நிறைய மரங்கள், போய் நடப்போம் சொல்லி. இங்கே பச்சை பசேல்னு ஒரு சூப்பரான ஒரு மரம் இருக்குதுங்க. ஆக்சுவலாக அதை காமிக்கிறேன், ட்ரங்க்லாம் பெருசாக இருக்குது, ரொம்ப நாள், ரொம்ப வயசான மரமாக இருக்கும், ரொம்ப நாளுக்கு முந்தைய வச்சுருப்பாங்க. இந்த ட்ரங்க்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக, என்ன மரம் தெரியல, சூப்பராக இருக்குது. அதனுடைய இதெல்லாம் பாருங்கள், இந்த லீவ்ஸ்லாம் ரொம்ப லஷியஸாக பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ஏரியாலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஆ பார்க்குறதுக்கு ரம்மியமாக, அப்படியே வந்து சூப்பர் கூலாக இருக்குல்ல. ஆமாங்க, அப்படியே தான் எனக்கும் இருக்குது. வாங்க, அதனால தான் சரி கிளம்புறதுக்கு முந்தி அதையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் பாக்கி இருக்கக்கூடாது. இன்னும் ரெண்டு மூணு லேக் இருக்குங்கிறாங்க இப்போதைக்கு, இன்றைக்கி இது போதும். இது இதனுடைய மாடல், இந்த மாடல்லாம் அதையும் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, நல்லாவும் இருக்குது, டைம் ஆகிடுச்சு. அப்படியே நானும் ஒரு பாய் சொல்லிட்டு இடத்த ஒரு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க அப்படியே போவோம். ஆ போயிட்டு அந்த நம்ம தலைங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே கருப்பு வாத்து, அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புவோமா, என்ன சொல்கிறீங்க? வாங்க, அந்த வாத்திங்க தான் இருக்காங்க, அதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடும். ஓகே கைஸ், நாட் ஷூர் கைஸ் ஆர் கேர்ள்ஸ், எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, இந்த மூணாவது ஒன்று ஒன்று வந்துருச்சிங்க, அதோட ஃப்ரெண்டாக என்ன தெரியலையே, ஏன் தனியாக நிற்கிதோ, இது ரெண்டு பேரும் ஒரு பேரா, அது தனியாக இல்லைன்னு தெரில. ஓகே கைஸ், ஓகே நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே பாய், வாங்க அப்படியே போவோம், நம்மளும் கிளம்புவோம். எப் இதுக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த ரெக்கார்ட் பண்ணேன், சேம் இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல, அதை தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் என்னாச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வயர்லெஸ் மைக் வேலை செய்யலைங்க. அப்போ என்னுடைய நார்மல் வாய்ஸ் கூட அதில் பதிவாகல, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் ஆகும், அதான் இன்னொரு தடவை ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக சமயத்தில் அப்படி தான் ஆகிடுது. க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அற்புதமான ஒரு இடத்த பார்த்த சந்தோஷத்தோட திருப்தியோடு நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், சரியா? இன்னொரு தடவை வேறு ஒரு நல்ல இடத்துலையும் நம்ம பார்ப்போம், சந்திப்போம். நிறைய இடங்கள் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அழகான க்யூட்டான இடங்கள், இயற்கையை ரசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் டைம் கிடைக்கிறப்போ, வாய்ப்பு கிடைக்கிறப்போ, சரியா? கைஸ், ஃப்ளமிங்கோ எங்கடா, ஃப்ளமிங்கோ லைக் ஃப்ளமிங்கோ வைக்கிங்கிறாங்க, ஃப்ளமிங்கோ இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு பார்த்தா இங்கே இல்லைங்க இருக்குது, லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோஸுங்க, சின்ன ஃப்ளமிங்கோஸ். ஃப்ளமிங்கோஸில் ரெண்டு டைப் இருக்குதுங்க, கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ், லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோஸ், டிபெண்டிங் ஆன் த சைஸ். ஓகேங்களா, இங்கே நிற்கிறதெல்லாம் க்யூட்டாக லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோஸ் மாதிரி இருக்குங்க, சின்ன டைப் ஃப்ளமிங்கோஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக நிற்கிதுங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. வாவ், இதை வந்து நான் இதே மாதிரி கூட்டமாக நான் பார்த்தது டெலஸ்கோப்பில், ராசல்கோர் வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் மறைஞ்சிருந்து தான் பார்த்தேன், ஹண்ட்டில் அந்த டிஸ்குவிஸில். இங்கே நேர்லேயே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, கொத்து கொத்தா. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த லேக் ஃபுல்லாக பரவி இருக்குங்க, இங்கே பாருங்கள், லேக் ஃபுல்லாக பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலுமே ஃப்ளமிங்கோஸ் தான், அதனால தான் ஃப்ளமிங்கோ லேக் போல் இருக்குது, சரிங்களா. பாருங்கள் செமையாக இருக்குங்க, வா. இங்கே இது பெரிய பார்க்குங்க, வந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சில இடங்களை நீங்கள் ரோடை தெரியாதனால மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டுக்கிட்டு ஃப்ளமிங்கோ பார்க் எங்கே இருக்குது, லேக் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு வாங்க. செம க்யூட்டாக இருக்குங்க, இங்கே வருங்க, வேறு லெவலுங்க, இங்கே வருங்க. எனக்கு பின்னால் தலைவர்கள், இங்கே பாருங்கள் தலைவர்கள், ஆ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செம க்யூட்டாக இருக்குது. ஓ அப்படி வந்தோடனே கொஞ்சம் அது உள்ளார போகுது, வெளியில் நிற்கிறதுலாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க. செங்கால் நாரை, தமிழ் சங்க இலக்கியங்களில் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும், சின்ன வயசில் படித்த செய்யுள் மனப்பாட பகுதிங்க அவன் வருதுங்க பார்த்தீங்களா. நான் வந்தோடனே எவ்வளோ க்யூட்டாக ஓடுது பார்த்தீங்களா, வாவ், சிம்பிளி வாவுங்க, தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு அட்டர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ஸ்வீட்டுங்க, ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைட்லேயும் ஒரு கூட்டம் நிற்கிது ஆக்சுவலாக.
வாவுதான்.